ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து சங்கீர்த்தனன் க்ளோஸ்ட் ஐ கான்சன்ட்ரேஷன் ப்ரோக்ராம் பண்ண குழந்தை, அவங்களோட மம்மி கூட இருக்கோம். சங்கீர்த்தனன் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th to 9th. ஓகே. ஸோ இப்போ சங்கீர்த்தனனோட மம்மி கிட்ட இருக்கோம். என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருந்தது, சேஞ்சஸ் இருந்ததா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். சொல்லுங்களேன், சங்கீர்த்தனன் வந்து இந்த கோர்ஸுக்கு சேர்த்துனதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருந்ததுங்களா? இருக்குது, சேஞ்சஸ் இருக்கு. ஆனால் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஓகே. ஆனால் சேஞ்சஸ் இருக்கு. ஆக்சுவலி வந்து இவங்க என்கிட்ட பேசும்போது அதுதான் சொன்னாங்க, பெரிய அளவில் எனக்கு சேஞ்சஸ் தெரியல, ஆனால் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரைட் பீரியட் ஆஃப் திஸ் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா 6 to 12. அந்த 6 to 12 இயர்ஸுக்குள்ளார இந்த கோர்சஸ் கொடுக்கும்போது வி கேன் எக்ஸ்பெக்ட் 100% ரிசல்ட் சேஞ்சஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் போக போக 13, 14 அப்படின்னு வரும்போது அந்த ரிசல்ட்டோட ரேஷியோ வந்து குறையும். அது வந்து ஹார்மோனல் ப்ராப்ளமும் அதில் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் குழந்தைகளை வந்து எஸ் சூன் அஸ் பாசிபிள் கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. அந்த அப்போ தான் தெரிஞ்சது. நோ ப்ராப்ளம், வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணும். இந்த கோர்ஸு லேட் ஆகிடுச்சு. ஓகே. என்ன மாதிரியான சேஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்க? படிப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. இப்போ தேர்டு முட்டம் சேர்த்தினதுக்கப்புறம் தேர்டு முட்டம் தான் இப்போ வந்துச்சு. அதில் எல்லாமே 85 மேலே எடுத்திருந்தான். 85 மேலே படிப்பில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகே ஓகே. அதனால் அப்புறம் மற்ற ஆட்டிடியூட்டில் கொஞ்சம் சங்கீர்த்தனோட மம்மி வந்து இனிமே ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங் பிஹேவியர் சேஞ்சஸ்ஸு. ஸோ பிஹேவியர் சேஞ்சஸ்க்கு வந்து சங்கீர்த்தனன் தான் வந்து இது பண்ணணும். ஆக்சுவலி இந்த கைடன்ஸ் எல்லாம் வச்சு நீ தான் வந்து உன்னை அப்கிரேட் பண்ணி கொண்டு வரணும். கொஞ்சம் வீட்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறான். முதல்ல அந்த இல்லை, அது அந்த குருபு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஃபேமிலி கூட அட்டாச்சாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் வந்து இந்த கொஞ்சம் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வர குழந்தைகளுக்கு வந்து அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ நீ வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது மம்மி நினச்ச மாதிரி சங்கீர்த்தனன் வந்து ஆக முடியும். மம்மியோட எக்ஸ்பெக்டேஷன் இனியும் இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க வந்து இந்த கவுன்சிலிங் கொடுத்தாங்களா உங்களுக்கு? இனி கொடுக்கல. ஓகே. ஸோ கவுன்சிலிங் போர்ஷன் இருக்குது. அதாவது வந்து சங்கீர்த்தனனுக்குன்னு ஒரு லேர்னிங் ஸ்டைல் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்ஸும் கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ இனி போக போக கொடுப்பாங்க. சங்கீர்த்தனனும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த இப்போ நமக்கு ஒரு அந்த டூல் கிடைச்சிருக்கி பண்ணி அந்த கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட் இப்போ பிடிச்சிருக்கீங்க, அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு சங்கீர்த்தனனும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதை இந்த சேலஞ்சிலேருந்து அடுத்த சேலஞ்சுன்னு நம்ம தான் அந்த லெவல் மாற்றிட்டே இருக்கணும். இப்போ மம்மினாலேயோ ஆன்டினாலேயோ அது பண்ண முடியாது. அது அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு சங்கீர்த்தனன் தான் ட்ரை பண்ணணும். அது பண்ண தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேஞ்சஸ் எல்லாம் மம்மி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் எல்லாம் குறும்பு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வரும். ஸோ சங்கீர்த்தனன் அந்த மாதிரி பண்ணணும். சரியா? உனக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இதை வந்து நீ தான் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரணும்.